நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள், திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியும் கண்களை திறந்துகளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். ஆமேன். உம்மை போற்றி பாடுவோம். என்ன உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலை, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலை, சங்கீதம் 23. இது சிறு பிள்ளைகள் கூட மனப்பாடமாக சொல்ல வேண்டிய சொல்லுகிற ஒரு சங்கீதம். ஆம், எல்லாரும் சொல்ல வேண்டும், சங்கீதத்தை சொல்ல வேண்டும். சங்கீதம் 23 ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி இந்த சங்கீதங்களை எல்லாருக்கும் சொல்லுவேன். நான் ஒரு 5 சங்கீதங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவேன். பொதுவாக பெண் பிள்ளைகள் மெச்சூர் ஆன உடனே இந்த 5 சங்கீதங்களை மனப்பாடம் கட்டாயம் பண்ண சொல்லி பசங்களுக்கு அதை சொல்லணும். வாலிப தம்பிகளுக்கும் 1 சங்கீதம் ஒரு ஆலோசனை, 23 சங்கீதம் ஒரு வாக்குத்தத்தமும் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளம், 91 சங்கீதம் ஒரு வாக்குத்தத்தம் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அப்படி செட்டைகளின் கீழ் இருக்கிறவனுக்குள்ள அடைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 121 சங்கீதம், அது ஒரு போக்கும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற சங்கீதம். அடுத்து 128 சங்கீதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் சங்கீதம் அப்படிங்கிற பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 சங்கீதங்களை சொல்லுவேன். அதில் 23 சங்கீதம் ரொம்ப மேன்மையானது. இதில் தாவீது அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆட்டுக்குட்டிகளை மேய்த்தான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனாக இருந்தான். ஆடுகளை மேய்க்கிற அவனுக்கு இவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். இப்போ இந்த சங்கீதத்தை அவன் உருவகப்படுத்தி எழுதுகிறான். அவன் ஒரு ஆடாகவும் அவன் தேவன் வந்து தனக்கு ஆட்டு மேய்ப்பராகவும் எழுதுகிறான். இதையே இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பர் என்று கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எகோவா ரூவா. நான் இந்த இன்றைக்கி ஆண்டு எப்படிப்பட்டலாம் இருக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லுவேன். தேவனுடைய மகத்துவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எகோவா ரூவா. அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆடுகள் என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உரிமையோடு சொல்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய இன்னொரு பக்கம் யோவான் 10 இந்த 23 சங்கீதத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட நிறைய இடங்களில் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறி இருக்கிறார்கள் என்று ஒரு த கிரேட் ஷெப்பர்டு, ஒரு பெரிய மேய்ப்பனுடைய கரிசனையை அவர் வெளிப்படுத்துகிறத நாம் அங்கே பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போனதான கரிசனை உள்ளதான மேய்ப்பராக இயேசுவை நாம் சித்தரிக்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தர் வச்சுருந்தாரா, அந்த ஃபேக்ட்ரி வச்சுருந்தவருக்கு திடீர்னு நஷ்டமாயிடுச்சா, நஷ்டமாகி பணம் எல்லாம் கட்ட முடியாதபடி திவால் ஆகிற நிலைக்கு வந்துட்டாரா.
அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஒரு கிறிஸ்தவராக அப்படிப்பட்ட நல்ல எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டாங்களேன்னு 22 சம்பவம் அவருக்கு வந்துருச்சு. 22 சங்கீதம் பாடுபடும். தேவன் ஏன் என்னை கைவிட்டீர், தேவனாலும் மனிதனாலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகி கர்த்தர் ஜெபத்தை கேட்காத தூரமாக இருந்து ஒரு புழுவாய் மாறி சுற்றிலும் காளைகளும் எருதுகளும் நாய்களும் சிங்கங்களும் காண்டாமிருகங்களும் ஆமாம் பொல்லாதரனும் சூழ்ந்த நிலை. அப்போ அவர் இப்படி ஒரு கற்பனை பண்ணி அவர் எழுதினாரா, கர்த்தர் என்னுடைய பேங்கராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை ஆமீன் ஸ்தோத்திரம் ஃபைனான்ஸில் தாராளமாக இருக்க பண்ணி எனக்கு ஃபைனான்ஸின் ரிசோர்ஸுகளை எனக்கு அவர் ஓடிகளை தருகிறார்னு ஒரு பேங்க் மேனேஜராக ஆண்டவரை உருவகப்படுத்தி தன்னை ஒரு கஸ்டமராக உருவகப்படுத்தி பாடினாரா, பாடி ஆராய்த்தாரா, பின்பு அதிலிருந்து வெளியே வந்துட்டாரா அப்படின்னு ஒரு சாட்சியை நான் வாசித்திருக்கிறேன். சரி, இப்போ அவர் சொல்லி அந்த உருவகப்படுத்தி பாடுற பாட்டு இதில் தேவனுடைய எல்லா நாமங்களும் இங்கே அழகாக வர்றதை பார்க்குறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து நிறைய இதில் ஏகப்பட்ட புஸ்தகங்களே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது பல மணி நேரம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 6 இருக்குது. இன்றைக்கி நான் சுருக்கமாக இந்த காலை தியானத்துக்கு ஏற்ற விதமான சில வார்த்தை தேவனுடைய நாமங்களை சொல்கிறேன். அவர் நம்மை வழிகாட்டி வழி நடத்தும் யெகோவா ரூபா, நம்மை வழிகாட்டி வழி நடத்தும் நல்ல மேய்ப்பர் அவர் யெகோவா ரூபா. சரி, அவர் என்ன செய்கிறாரா, என்னை கொண்டு போய் ஆமாம் என்னை நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல நல்ல சாப்பாடு தர்றாரு, நல்ல தண்ணீரை தருகிறாரு என் ஆத்மா அவர் தேற்றி என்னை நல்ல பாதையில் என்னை நடத்துகிறாரு. அவர் யெகோவா ஈரே, என்னை பராமரிக்கும் தேவன், என் வயிறு நிறைய ஆமாம் பசும் புள்ள சாப்பாடு தர்றாரு, என் தாகம் தீர்க்க என்னை தண்ணீர் தாகம் தீர்க்க பண்ணுறாரு, என்னை ஒரு நல்ல ஒரு மரத்தினுடைய நிழலில் என்னை ஆமாம் என் சோத்திரம் அமர பண்ணி என்னை நல்ல என்னைய ஆமாம் ஸ்தோத்திரம் நாம் சாப்பிட்டதெல்லாம் நான் அசைப்போட பண்ணி என்னை தேற்றுகிறவராக கிட்ட வந்து என்னை தடவி கொடுத்து தேவையான ஒளிவை என்னை என் தலையில் தடவி என் கொம்புகளை தடவி என்னை தடவி கொடுக்கிற யெகோவாயீரே அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறார், என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிற, என்னை எப்போதும் நான் அடிக்கடி வழி விலகி போனாலும் நான் வலது பக்கம் இடது பக்கம் போனாலும் திடீரென்று அவருடைய குச்சி என்னை தட்டும், அவருடைய கோல் என்னை தட்டும், நான் இந்த பக்கம் போனால் அவருடைய தடி தட்டும், அந்த பக்கம் போனால் கோல் தட்டும், என்னை சரியான நீதியின் பாதையில் நடத்துகிற யெகோவா சிக்கேனோ அவர் என்னை நீதிமான் ஆக்குகிற தேவன் யெகோவா சிக்கேனோவாக இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவர் என் கூடவே இருக்கிறாரு. அவர் என்னை தடியினாலும் கோழினாலும் என்னை தேற்றுகிறார் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயும் என்னை சுற்றிலும் ஓநாய்களும் என்னை சுற்றிலும் அவன் காண்டாமிருகங்களும் என்னை சுற்றிலும் சிங்கங்களும் என்னை சுற்றிலும் அவன் பலவிதமான மிருக கூட்டங்கள் இருந்தாலும் பொல்லாதவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் பாதுகாக்கிற யெகோவா நிசி, எனக்காக நான் யுத்தம் பண்ண முடியாது ஆனால் எனக்காக யுத்தம் பண்ணுகிற யெகோவா நிசி, என்னை பாதுகாக்கும் தேவன், எனக்கு சத்துருக்கள் நடுவில் எனக்கு வெற்றியை தருகிற யெகோவா நிசி. அப்புறம் எல்லா சூழ்நிலையும் என் கூடவே இருக்கிற யெகோவா ஷம்மா, எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிற யெகோவா ஷம்மா, என்னான் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் யெகோவா ஷம்மா. அப்புறம் பாருங்க, ஆமாம் ஸ்தோத்திரம், அந்த என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர், ஆமாம் ஸ்தோத்திரம், ஆமாம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானம் தரும் தேவன், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் சத்துருக்கள்லாம் கரைய முறைன்னு இருக்கிறாங்க, ஆனால் அதன் நடுவில் என்னை அமர்ந்திருக்க பண்ணி எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி சாப்பாடு கொடுக்குறீரப்பா, என் தலை என்னையே அபிஷேகம் பண்ணுகிறேன். அவன் ஞாபகம் வந்துருச்சு, ஆமாம் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன் தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ண போது பெற்ற அபிஷேகம் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பரக சபரபலபலபா, இன்றைக்கும் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒன்றையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. உன் சத்துருக்களுக்கு நடுவிலே கர்த்தர் உன்னை தனியாக கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய வசனத்தினால் உன்னை திருப்தியாக்கி தம்முடைய ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து உன்னை ஆற்றி தேற்றுகிற யெகோவா ஷாலோம், உன்னை சுகமாக்குகிற யெகோவா ராஃபா, அவர் சுகமாக்குகிற யெகோவா ராஃபா, இப்போ உனக்கு சுகம் தருகிறார். அல்லேலூயா, உனக்கு சுகம் தருகிற தேவன்.
சுகம் தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன். பாருங்க, நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அடுத்து ஆராசனம், நன்மையினாலும் கிருபையினாலும் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை ஒரு நல்ல தீர்க்க ஆயுச கர்த்தவன் தருவான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நீ இருளிலே நீ இருந்தாலும் நன்மையும் கிருபையும், உன் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். சகலமும் உனக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். இன்னைக்கு நல்ல தைரியமாக சொல்லு பிரதர், நான் தைரியமாக சொல்லுங்கள் சிஸ்டர், எது நடந்தாலும் உன் நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் நடக்க செய்வான். நன்மையும் கிருபையும் ஆமாம், அதன் ஆசீர்வதிக்கும் தேவன். அவருடைய வீட்டில், கர்த்தருடைய வீட்டில் திருச்சபை, கர்த்தருடைய வீடு திருச்சபை. அந்த கர்த்தருடைய வீடு ஆகிய திருச்சபையில் ஆண்டவனை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடு ஆயிசான், அதனால தான் அந்த பாஸ்டருக்கு கூட மேய்ப்பர் தான் சொல்கிறாங்க. பாஸ்டருக்கு இந்த ஐந்து வகையான ஆண்டவர் சபைக்கு ஐந்து வகையான ஊழியர்களை ஆண்டர் கொடுத்தாராம். ஒன்று அப்போஸ்தலராம், இன்னொன்று தீர்க்கதரிசிகளாம், இன்னொன்று சுவிசேஷகர்களாம், நாலாவது வந்து மேய்ப்பர்களாம். நான் எப்போவுமே இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த மோதிர வரல மேய்ப்பர்னு சொல்லுவேன். அப்போ நான் எல்லாம் சொல்லும்போது அப்போஸ்தலர்கள்னு கையை அப்படி தம்ஸ் அப் பண்ணிச்சிடுவேன், ஏன்னா அவங்கெல்லாம் பல சபைகளுக்கு தலைவர்கள். ரெண்டாவது தீர்க்கதரிசிகள், பல சபைகளில் போய் ஆமாம் ஜனங்களுக்கு ஆலோசனையும் தீர்க்க தரிசனம் சொல்லி உபதேசங்களால் சபையை கட்டுறதான தீர்க்கதரிசிகளாம். மூணாவது சுவிசேஷர்கள், இயேசுவை அறியாதவர்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி திருச்சபைக்குள்ளே கொண்டு வருகிற நம்ம சுவிசேஷகர்கள், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவனை ஆமாம் அறிவித்து பிரகடனப்படுத்தி ஜனங்களுக்கு ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து சபையில் சேர்க்குற நாம் சுவிசேஷர்கள். நாலாவது மேய்ப்பர்னு சொல்லும்போது நான் அப்படி சொல்லுவேன், மேய்ப்பரில் நம்ம பக்கமாக கை வச்சு சொல்லுவேன், அதில் கையை வச்சு சொல்லுமா, என் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள்னால் கர்த்த திருச்சபையை ஒரு மந்தையாகவும் அந்த மந்தையில் மேய்ப்பராகவும் சின்ன சின்ன மேய்ப்பர்கள். அப்போ நாங்களாம் சின்ன மேய்ப்பர்கள், அவர் பிரதான மேய்ப்பர், நாங்களாம் குட்டி மேய்ப்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பர்கள் இருக்கிற அந்த கர்த்தருடைய வீட்டில் உன்னை பயன்படுத்துகிறவர். அந்த மேலே உள்ளதான் அத்தனை வசனங்களும் ஆமாம், அஞ்சு வசனங்களையும் படி ஆவியானவனை திருச்சபையில் உன்னை கனப்படுத்தி வைக்கிறவர், திருச்சபையில் உன்னை அலங்கரித்து ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து ஆமன் ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறது. கர்த்தருடைய வீட்டில் பயன்படுத்துவானா, நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன். அதான் அவருடைய சாம திருச்சபையில் நீ நீண்ட நாட்கள் பிரயோஜனம் உள்ள நபராக இருப்பாய். ஸோ 11வது பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா 11வது, ஆமாம் எங்கே திடீர்னு 11னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஏழு தேவனுடைய நாமங்களை சொன்னேன், ஆமாம் என் ஸ்தோத்திரம். எட்டாவது அபிஷேகிக்கும் தேவன், ஒன்பதாவது நன்மையும் கிருபையும் தரும் தேவன், பத்தாவது திருச்சபையில் பயன்படுத்தி நிலைத்திருக்க பண்ணும் தேவன், பதினொன்றாவது தீர்க்க ஆயுசு தரும் தேவன், பன்னிரெண்டாவது நித்திய ஜீவன் தரும் தேவன். பரலோக வீடு நமக்கு நம்ம வீடுன்னு தேவனுடைய சபையாகிய வீட்டில் இருக்கிற உங்களை காலங்கள் வரும்போது அவன் கைகளால் கட்டப்படாத வீடாகி பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பிரதான மேய்ப்பர் வரும் நாளை அவளோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். ஆமென். நீடித்த நாட்களாய் அவருடைய வீடாகிய திருச்சபையில் நிலைத்திருக்க பண்ணி பிரயோஜனமுள்ள நபராக, ஆசீர்வாதமான நபராக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் நபராக கர்த்தர்களை மாற்றுவாராக. ஆண்டவருடைய திருநாமம், ஏழு நாமங்களையும் அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு பன்னிரெண்டு ஆசீர்வதிக்கிற தேவனை சொன்னேன். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் பரிபூரணமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி சிறப்பிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 23, 23வது சங்கீதம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்ததான ஒரு சங்கீதம். அதை நம்ம காரியமாக நம்ம இந்த சங்கீதத்தை நாம் ஜபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு பேங்கர் எப்படி ஜபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாளிலும் ஆமீன், கர்த்தர் நம்முடையதான மேய்ப்பராக இருக்கிறார். ஆமீன். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமீன். அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார், நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண பள்ளத்தாக்கிலையும் ஆமீன் நம்ம என்ன செய்தவில் பயப்பட தேவையில்லை. நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை நமக்கு என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆமாம். சுற்றிலும் ஆயிரம் ஆயிரமான சத்துருக்கள் இருந்தாலும் ஆமாம் கர்த்தர் நம்மை ஆமாம் பாடி கீர்த்தனம் பண்ணவும் ஆமாம் நம்ம என்ன செய்கிறோம், சந்தோஷத்தோடு நம்ம படுத்துக்கொண்டு நித்திரை செய்யவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமாம். நமக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆமாம் நமக்கு தொடரும்படி செய்கிறார். அவருடைய ஆலயமாகிய வீட்டிலே, அவருடைய ஆலயமாகிய சபையில் ஆமாம் நம்மை நிலைத்திருக்க செய்வார். இந்த நாளிலும் நம்ம ஜெபிப்போமா. கத்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் ஆத்மாவை தேற்றி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அப்பா ஸ்தோத்திரம் பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பதாக அப்பா நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம். அப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தாவே நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சிக்கிறோம். அப்பா உங்களுடைய வீட்டில் நிலைத்திருக்க பண்ணியறலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.